திவ்யதர்ஷினி. நான் சென்னையில் இருந்து வரேன். நான் இப்போ என்னோட ட்ரீம் காலேஜ் வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். எனக்கு அந்த காலேஜே கிடச்சிருக்கு. நான் சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் வரைக்கும் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அரும்பாக்கமில் படித்தேன். இது என்னோடய மூணாவது அட்டம்ப்ட். ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட் வந்து 145, செகண்ட் அட்டம்ப்ட் 466, இப்போ தேர்ட் அட்டம்ப்ட் 620. எம்எம்சி கிடைக்கும்னு நினச்சிட்டே இருந்தேன். 7.5% ரிசர்வேஷன் இருந்ததுனால எனக்கு அது கிடச்சிருச்சு. ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கு முன்னாடி இந்த 7.5 ரிசர்வேஷன்ன்றது இல்லை, ஆனால் இப்போ இந்த வருஷத்துல இருந்து இது பின்பற்றப்பட்டிருக்கு. இப்போ நீங்களே தேர்ட் டைம் தான் இதை செலக்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ இந்த 7.5 இடஒதுக்கீடு அரசு பள்ளி மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு அந்த பசங்களாவது இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் தான் உள்ளே போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு ரிசர்வேஷனால் நிறைய பேர் உள்ளே போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அண்ட் டிசர்விங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சீட்ஸ் கிடச்சிருக்கு. என்னோடய பேர் ஜீவித்குமார். அப்பா பேர் வந்து நாராயணமூர்த்தி, அம்மா பரமேஸ்வரி. எங்கள் ஊர் வந்து டி வாடிப்பட்டி, தேனி மாவட்டம். நான் வந்து நீட் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் 193 மார்க்ஸ் வாங்கினேன். அடுத்து இப்போது ஒரு வருஷம் ப்ரைவேட் கோச்சிங் எடுத்து 664 மார்க் வாங்கினேன். இப்போ வந்து எனக்கு 7.5% ரிசர்வேஷனில் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸில் எனக்கு வந்து மெட்ராஸ் மெடிக்கல் கிடச்சிருக்கு. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச காலேஜ். அது வந்து எனக்கு கிடச்ச ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ரிசர்வேஷன் கொண்டு வந்த கவர்மெண்ட்டுக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்.